மனசில் உறைந்து ரால் சாப்பிடுவோருக்கு எச்சரிக்கை. சதை உண்ணும் பாக்டீரியாக்கள் கண்டுபிடிப்பு. பிரான்ஸ் முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட உறைந்த இறால் மீளக்கூறப்பட்டுள்ளதாக ராஃபேல் கான்சோ அறிவித்துள்ளது. குறித்த இறாலில் சதை உண்ணும் பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதனை மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆல்டே சூப்பர் மார்க்கெட்டில் கோல்டன் சீ ஃபுட் என்ற தயாரிப்பின் பெயரில் 400 கிராம் உறைந்த இறால் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி முதல் விப்ரியோ வல்னிபிகஸ் பாக்டீரியாவின் தாரயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அரசு இணையதளமான ரஃபல் கான்சோ அறிவித்தது. குறித்த தயாரிப்பு பொருளை கொள்வனவு செய்தவர்கள் அதனை மீள ஒப்படைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உறைந்த இறால் தயாரிப்பை உட்கொள்வது ஆரோக்கியமான மக்களுக்கும் லேசான இறைப்பை குடல் கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஏற்கனவே இருக்கும் நிலைமைகள் அல்லது பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு செப்சிஸ் உள்ளிட்ட கடுமையான எதிர்விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இல்து பிரான்ஸ் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த தயாரிப்பு சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உட்கொண்டதன் பின்னர் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக மருத்துவரின் உதவியை பெறுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.